தொண்டர் ஜெயராமன் அவர்களை புகழ்ந்து பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அருள் செய்து மட்டுமல்ல உயர்ந்த தொண்டர்கள் எனக்கு உணவு உடையெல்லாம் பக்குவமாக வாங்கி தர தொண்டர்களை ஆரம்பத்தையே கொடுத்தார். அன்பர் ஜெயராமன் நல்லவாண்டு இவர்கள் ஆரம்பத்தில் அன்பர் ஜெயராமன் அவர்கள் 17 ஆண்டுகள் எனக்கு உணவு கிடைக்கும் உத்தரவாதம் செய்தார். அடுத்து அன்பர் நல்லவாண்டு என கூட இருந்தார்கள். 15-20 தொண்டர்களை சேர்த்தார் சோடி மூலம். அவன்கிட்ட போனார், பண்புள்ள தொண்டர்களை சேர்த்து கொடுத்தார், உணவுக்கு பிறர் கையேந்த அளவுக்கு செய்தார். பரிவுக்குமான தொண்டர்களை ஜெயராமன் ரொம்ப பக்குவமான தொண்டர். வருவார், என்ன வேண்டும்னு கேட்பார், டப்பா வச்சுருப்பேன் காசரை போடுவார், வெளியெல்லாம் போயிட்டே இருப்பார், அரிசி பானையில் அரிசி இருக்கான்னு பார்ப்பார், எல்லாம் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பார். அப்படி ஒரு உயர்ந்த தொண்டரை சேர்த்து விடுவாங்க. இது யார் இந்த தொண்டரெல்லாம் உருவாக்குனேன்னா, நான் வணங்கினேன்லவா கரூர் தேவனை ஆசி பெற்றனல்லவா, அவர் தான் உண்மையான தொண்டர்கள். உயர்ந்த தொண்டர்களை கொடுத்து மகனே பயப்படாதே, தகுதியுள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர் மூலமாக தவத்தை நடத்திக்கினார். இப்போ அன்பர் செல்வராஜி உணவு தர்றார். இப்போ தான் பல பேர் தராங்க. ஆரம்ப காலத்தில் என்னை புரிந்து கொள்ளாமலே அவன் தவசியா, சுட்டோடு செஞ்சவனாச்சே, நெசூரில் செய்தவனாச்சே, இவன் தவசியானோடு புரியாது, அறுபாட்டை செஞ்சுக்கிட்டே வந்தார். இதுக்கு ஞானிகள் தான் சொன்னாங்க, அவன்கிட்ட போய் ஆசி பெறுன்னு சொன்னாங்க, ஞானிகளே எனக்கு உணவுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, எல்லாம் செய்தார். இப்போ ஒரு இப்போ நான் என்ன செஞ்சிட்டோம், பூஜை செய்யனாலே ஏழையில மக்கள் பசியாற்றோம், பொருளாதாரத்தை கட்டி விரும்பாத அறிவு. அந்த காலத்தில் தொழில் நம்பி வாழ்ந்தேன், இப்போது திருவடியை நம்பி வாடுகிறேன். இன்னும் எத்தனை கோடி வந்த போதிலும் சரி, அதை நான் தொடமாட்டேன், அதை விரும்ப மாட்டேன். இந்த பற்றி இந்த அறிவு யார் கொடுத்தனா, என் தந்தை யாசான் கரூர் முனியரும் திருமலை தேவனும் நந்தீசன் கொடுத்த அறிவு. பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன், விகாரமற்ற தேகம், விகாரமற்ற தேகம், இது யார் கொடுத்ததுதான், பெருமை தொற்ற தவத்துவனாகி கரூர் முனிக்கு தொண்டு செய்ததினால் அந்த வாய்ப்பு எனக்கு தந்திருக்கான், விகாரமற்ற தேகம். இன்ன பண்புகள், ஜாதி வெறி இல்லாதவன் நான், எல்லாரும் நம் சகோதரர்கள் நான், இன்னும் சின்ன பிள்ளைகளான பிள்ளைகள் நினைக்கிறேன். இந்த பண்பு ஆசான் ஞான பண்டிதன் கொடுத்தது, கரூர் முனிவன் கொடுத்தது. ஜாதி வெறி இல்லாத பண்பு, பொருள்பட்டில்லாத பண்பு, விகாரமற்ற தேகம், மதிக்க கற்றுக்கொள்ளுதல், நன்றியும் வராத தன்மை. இன்னும் குணைக்கடி இருந்தது, யாரும் மறுக்க முடியாது, குணைக்கடி இருந்தது, திருவள்ளுவர் துணை கொண்டு நீக்கிட்டு. ஏன் சுயமர்ச்சனை சொன்ன, சுயமர்ச்சனை பேசுகிற சொந்த கருத்து சொல்றேன்னு சொன்னால், இப்படி தான் இந்த துறை வருது, இப்படி தான் இருக்குது. ஆகவே வள்ளுவன் சொன்னது போல், நெஞ்சில் துறவார், ஒரே மதவர் கவிக்கு சொன்னேன், நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன் கணாரில் இருந்தான். இதயத்தில் காமம் இருக்கும், அவனால் முடியாது, ஏன்னா காமதேகம் தானே அவனை ரகத்தை தள்ளும். அவன் என்ன காவி கட்டினாலும் சரி, இவன் காசியில் கங்கையில் முழுகினாலும் சரி, காவியில் முழுகினாலும் சரி, ராமேஸ்வரத்தில் முழுகினாலும் சரி, வேதாரத்தில் முழுகினாலும் சரி, இதை என்ன செஞ்சாலும் சரி வெல்லவே முடியாது காமத்தை. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன் கணாரில் அவன் மாதிரி கொடிய பாவி இருக்க முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.